நினைக்கிற நம்ம பண்ற பெரிய தப்பு எதுன்னு புத்தர் பார்த்து ஒருத்தர் கேட்டார். அதுக்கு அவர், நமக்கு நேரம் நிறைய இருக்குன்னு நினைக்கிறதுதான் இந்த உலகத்திலேயே பெரிய தப்புன்னு சொன்னார். நேரம் இலவசம், ஆனா விலைமதிப்பற்றது. அதை சொந்தமாக்க முடியாது, ஆனா யூஸ் பண்ணலாம். வச்சிருக்க முடியாது, ஆனா செலவு பண்ணலாம். ஒரு தடவை போனா திருப்பி வரவே வராது. ஒரு மனுஷனோட சராசரி வாழ்நாள் 78 வருஷம். அதுல 28.3 வருஷம் தூங்கிடுறோம். இதுவே வாழ்க்கையில மூணுல ஒரு பாதி. ஆனா 30% மக்கள் தூக்கமின்மையால கஷ்டப்படுறாங்க. வாழ்நாள 10.5 வருஷம் வேலை செய்யறோம். ஆனா உலகத்துல 60% மக்கள் நான் பார்க்கற வேலையை பிடிக்காம தான் பாக்குறாங்க. டிவி பாக்குறதுக்கு சோசியல் மீடியாவுக்கு 9 வருஷம், வீட்டு வேலை செய்யறதுக்கு 6 வருஷம், சாப்பிட்றதுக்கும் குடிக்கிறதுக்கும் 4 வருஷம், சராசரியா 3.5 வருஷம் படிப்புக்காக, மேக்கப் பண்றதுக்கு மட்டும் 2.5 வருஷம், ஷாப்பிங் அதுக்கு 1.5 வருஷம், குழந்தைங்க பார்க்கறதுக்கு 1.5 வருஷம், வேலைக்கு போயிட்டு வர பயண நேரம் மட்டும் 1.3 வருஷம். எல்லாம் போக நம்ம வாழ்நாள மீதி 9 வருஷம் தான். எப்படி நம்ம நேரத்தை செலவு பண்ண போறோம்? ஸ்டீவ் ஜாப்ஸ் சொன்னாரு, உன் நேரம் குறைவா இருக்கு, அதனால உன் வாழ்க்கைய அடுத்தவங்களுக்கு விருப்பத்துக்கு வாழாத. அதனால உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி, ஒரு கெட்ட செய்தி. கெட்ட செய்தி, நேரம் பறந்து போயிட்டு இருக்கு. நல்ல செய்தி, நீங்க தான் அதுக்கு பைலட். நேரத்துக்கு பணத்தை விட மதிப்பு அதிகம். பணம் நிறைய சம்பாதிக்கலாம், ஆனா நேரத்தை சம்பாதிக்க முடியாது. கற்பனை பண்ணி பாருங்க, டெய்லி உங்களுக்கு $86,400 உங்கள் பேங்க் அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகுது. ஆனால் அந்த நாள் முடியும் போது அதை உங்களால் யூஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி அடுத்த நாள் உங்களுக்கு இன்னொரு $86,400 உங்கள் பேங்க் அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகுது. டெய்லி இந்த காசை வச்சு நீங்கள் யூஸ்ஃபுல்லாக என்ன பண்ணுவீங்க? நம்ம வாழ்நாளில் 86,400 seconds டெய்லி டெபாசிட் ஆகுது. எல்லாம் யூஸ் பண்ண பிறகு புதுசாக இன்னொரு 86,400 seconds டெபாசிட் ஆகுது. இது காசாக இருந்தால் நம்ம கண்டிப்பாக வீணாக்க மாட்டோம். அப்போ நேரத்தை மட்டும் ஏன் வேஸ்ட் பண்ணுறோம்? நேரம்னு வரும்போது ஒவ்வொரு செகண்ட்ஸுக்கும் டாலர்ஸை விட மதிப்பு அதிகம். ஏன்னா காசு சம்பாதிக்கலாம், நேரத்தை முடியாது. அப்படி என்ன நேரம் அவ்வளோ முக்கியமானு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஃபெயிலான ஸ்கூல் பையன்கிட்ட போய் கேளுங்க, 1 வருஷத்தோட மதிப்பு என்னான்னு சொல்லுவான். 1 மாதத்தோட மதிப்பு என்னன்னு தெரியணும்னா, கடைசி மாதத்தில் குழந்தைய வந்த தாய்கிட்ட போய் கேளுங்க, அதோட வழி தெரியும். 1 வாரத்தோட மதிப்பு தெரியணும்னா, பத்திரிக்கையில வேலை செய்யற எடிட்டர்கிட்ட போய் கேளுங்க. 1 மணி நேரத்தோட மதிப்பு தெரியணும்னா, தொலைதூரத்தில் இருக்க காதலர்கள்ட்ட போய் கேளுங்க. 1 நிமிஷத்தோட மதிப்பு தெரியணும்னா, கடைசி நேரத்தில் ட்ரெயின் ஏரோப்ளைன் மிஸ் பண்ணவங்கள்ட்ட போய் கேளுங்க. 1 செகண்டோட மதிப்பு தெரியணும்னா, ஆக்சிடென்ட்ல ஜஸ்ட் மிஸ் ஆனவங்கள்ட்ட போய் கேளுங்க. 1 மில்லி செகண்டோட மதிப்பு தெரியணும்னா, ஒலிம்பிக்ஸ்ல செகண்ட்ஸா வந்தவங்க கிட்ட போய் கேளுங்க, நேரத்தோட வேல்யூ என்னன்னு புரியும். சில நேரங்கள் நம்ம நினைப்போம் அடுத்தவங்க நம்ம நேரத்தை வேஸ்ட் பண்றாங்கன்னு, ஆனா அதை பண்றதுக்கு உண்மையில நம்ம தான் அவங்களுக்கு அந்த அனுமதி கொடுக்கணும். சாதாரண வாழ்க்கை வாழ்றதும் சாதனையாளராக மாறுறதும் நம்ம நேரத்தை எப்படி செலவு பண்றோன்றத வச்சுதான் இருக்கு. வாழ்க்கை நேரமும் சிறந்த 2 ஆசிரியர்கள். நேரத்தை நல்லா பயன்படுத்திக்க வாழ்க்கை கற்றுக் கொடுக்குது. வாழ்க்கையின் மதிப்பை நேரம் கற்றுக் கொடுக்குது. அதனால தான் எஸ்டர்டே இஸ் எ ஹிஸ்டரி, tomorrow is a mystery, and today is a gift. That is why it is called the present.